நாட்டு மக்களிடம் நாளை உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக உரையாற்ற இருப்பதாக தகவல். சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பெரம்பலூர் தொகுதி முன்னாள் திமுக எம்எல்ஏ ராஜ்குமாரை விடுதலை, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ரபேல் வருகையால் அலரும் பாகிஸ்தான், ராணுவ பலத்தை அதிகரிக்கும் வகையில் இந்தியாவின் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஆயிஷா பரூக்கி பேச்சு. ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் மதுவிற்கு பதிலாக சானிடைசர் குடித்த 10 பேர் உயிரிழப்பு, 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி. சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்கள் பெயர் மாற்றம். சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மெட்ரோ நிலையம் என பெயர் மாற்றம் செய்தார் முதலமைச்சர் பழனிசாமி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லோட்டஸ் நியூஸ். உண்மை மலரட்டும்.